ட்ராஃபிக் பாய் படம் பார்த்த மாதிரி இருக்கு. ஜி ட்ரெயின் வந்துட்டுனா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஜி. ட்ரெயின் வந்துட்டுனா ஒதுங்க முடியாது. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வரீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிடுங்க. காய்ஸ் நம்ம இப்போ துஷாகர் தான் போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது தான் துஷாகர்லேருந்து வரக்கூடிய ட்ரெயின். ஆ பாதை பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே இதே நேராக போயாச்சுன்னா தான் ஜி பாதை. நம்மளுக்கு ஒரு மேட்டர் இல்லை ஜி, நம்ம போய்க்கலாம் ஜி. ஆமாம் ஜி, ஆமாம் ஜி, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்போ ட்ரெயின் வருதுன்னு சொல்ல முடியாது. ட்ரெயின் சவுண்டும் ரொம்ப கேட்காது, ஸ்லோவாக தான் வரும் ட்ரெயின். பார்க்கிங்க்கு 50 ரூபா வாங்குறானோ. எல்லாம் அங்கேயும் தான். ஆமாம் பார்க்கிங் எல்லாம் உடம்பு வச்சுருப்பேன். ஆமாம் பார்க்கிங் இல்லை, பார்க்கிங்க்கு 50 ரூபா வாங்க. ஜி இல்லை ஜி, இது டைரெக்டாக நேராக வாட்டர் ஃபால்ஸ் தான் போகுது. இல்லை இது வாட்டர் ஃபால்ஸ் போகுதுல, வாட்டர் ஃபால்ஸுக்கு ட்ராஃபிக்கும் ஒரு. ஜி ட்ரெயின் பயங்கரமாக சவுண்டு கேட்குது, கிட்ட வரலையா ஜி? நான் நினைக்கிறேன் கிட்ட வந்துட்டுன்னு நினைக்கிறேன் ஜி. ஜி நம்ம இறங்கி போகிறது ஜி. என்ன வருது, என்ன வருது, வருது வருது ஜி. நான் சொன்னேன்ல வருதுன்னு. நான் பாருங்க ஜி, என்ன வருது, என்ன வருது, என்ன வருது பாருங்க. விலை இருங்க ஜி, விலை இருங்க, ரொம்ப டேஞ்சர் ஜி. முடியல, ஒரு 8 கிலோமீட்டர் நடந்துருப்போம். அப்போ ரயில்வே ட்ராக்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்ல மழை பெஞ்சு இப்போ தான் வந்து முடிஞ்சிருக்கு. இந்த மலையில் நடக்கிறது போது இந்த ரயில்வே ட்ராக்ல நடக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இன்னும் போகணும், இன்னும் எப்படியும் ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கூட வந்தவங்கெல்லாம் நான் முன்னாடி போயிட்டுருக்காங்க, உங்களுக்கு தெரியுதான்னு சொல்ல. ரொம்ப ரிஸ்க். ஹலோ கைஸ், நம்ம இப்போ ட்ராக் வழியாக தான் போயிட்டுருக்கோம். எப்போ வந்தாலும் ட்ரெயின் வரலாம். ஸோ பின்னாடி பாருங்கள். ஸோ யாருமே இல்லை, ஏன்னா ட்ராக்ல தான் கொஞ்சம் நடக்க ஈஸியாக இருக்குது. ட்ரெயின் வர்றது மாதிரி ஸோ ட்ரெயின் வரும்போது நம்ம மாறிக்கிடணும், கால் எதுலையும் சிக்கிடக்கூடாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போகணும். கரெக்டாக 10 கிலோமீட்டர் நடந்துட்டோம். அப்பா ரொம்ப ரிஸ்க்குங்க. துர்சாகர் வந்து ஆஃப் சீசனில் வந்தீங்கன்னா இங்கே ட்ரெக்கிங் பண்ணதுக்கு வெஹிக்கிள் கிடையாது, நடந்து தான் போகணும். கேட்ஸ் வந்து ஃபாரஸ்ட்டோடு தான் கூட்டிகிட்டு போவாங்க, இல்லைனா இதே மாதிரி தான் ட்ராக்கில் தான் நடக்கணும். ரொம்ப ரொம்ப சேஃபாக தான் நடக்கணும், முன்னாடி பின்னாடி பார்த்து தான் நடக்கணும். ரொம்ப 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 சேஃபாக தான் நடக்கணும். ஏன்னா அந்த ட்ராக் கொஞ்சம் நடக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் இதை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. மை காட், நம்ம ட்ராக்லேருந்து கொஞ்சம் விலகி வந்துடலாங்க, விலகி மில்கியில் நடக்கலாம். ஸோ வே கொஞ்சம் வே இருக்குது.
நல்லா ஐயோ பெரிய மழை ஒன்று வருது, சடார்னு நல்ல மழை பெய்யுது. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரில, பயங்கரமாக மழை பெய்யுது. ஸோ நம்ம கவர் போட்டிருக்கிறதுனால ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியலை. ஸோ பின்னாடி பார்த்தீங்களா, மேகமூட்டம் பயங்கரமாக இறங்கி போயிருக்கு, ஒவ்வொரு கண்ணே தெரியலை. ஸோ அதே மாதிரி தான் முன்னாடியும் நம்ம எப்படியா போயிடுவோம்வங்கெல்லாம் போயிட்டாங்க, நம்ம இப்போ தனியாக தான் போயிட்டுருக்கோம், யாருமே இல்லை. பயங்கரமாக மழை பெய்யுது, ட்ரெயின் வேறு வருது, கண்டிப்பாக ஒதுங்கி நிற்கணும். கொஞ்சம் தூரத்துக்கு ஆளே இல்லை. ஸோ ட்ரெயின் வந்துடுச்சு, நம்ம கண்டிப்பாக ஒதுங்கி நிற்கணும். ஓ மை காட், செம ரிஸ்க்கு. இது ஒரு பூஸ்ட் ட்ரெயின் தான், கார்கோ. ஸோ நம்ம கூட வந்தவங்க ரொம்ப போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், எப்படியாவது அவங்கள போய் நம்ம பிடிக்கணும். இந்த மாதிரி நல்ல மழை பெய்யும்போது நீங்கள் எங்கே வரதை தவிர்க்கிறது நல்லது, ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். நல்ல மழை பெய்யுது, நீங்கள் நல்ல மழை பெய்யும்போது இந்த இடத்துக்கு வர்றது ரொம்ப ரொம்ப ஆபத்து, ரொம்ப ரிஸ்கி. ஸோ வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஓ மை காட், ஓ மை காட, ஜுராசிக் பார்க் படம் பார்த்த மாதிரி இருக்கு. ரொம்ப ரொம்ப அட்வான்ஞ்சர் ட்ரிப்பு, ரொம்ப ரொம்ப அட்வான்ஞ்சர். இப்போ அந்த டனல் டனலுக்குள்ளே தான் நம்ம போகணும். ஓ மை காட், இட்ஸ் டூ ரிஸ்கி. பார்க்கலாம் ஏதாவது வாய்ப்பு இருக்காங்க, விட்டுங்க. சரி நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுவோம். இந்த டனலை எப்படியாவது நம்ம கிராஸ் பண்ணணும் ஜி, அது நம்ம உள்ளே டக்குன்னு ஓடி போயிடலாம். ஓடி போயிடலாமா ஜி? ட்ரெயின் வந்துட்டுனா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஜி, ட்ரெயின் வந்துட்டுனா ஒதுங்க முடியாது. ட்ரெயின் வந்தால் சவுண்டு கேட்குமா? ஜி அந்த பசங்களை காணவே இல்லை ஜி. ஜி இதை தாண்டியாச்சுன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை. ஆமாம் ஜி, போயிடுவோம் போயிடுவோம் ஜி. நம்ம ரிட்டர்ன் சீக்கிரம் வரணும் ஜி, இப்போ மணி 3 மணி ஜி. நம்ம இனி எப்போ போயிட்டு எப்போ ரிட்டர்ன் வர போகிறோம்? நைட் ஆயிரும் நினைக்கிறேன் ஜி. இது நம்ம இது இது வந்து டூ ரிஸ்க்கு ஜி, இது ரொம்ப ரிஸ்க்கு. மழை மழை பொழிக்குது ஜி, இந்த மலையில் எங்கே போட்டு வர்றதுக்கு? அதனால் காவ தாண்டியாச்சு ஜி. மழை ஹெவி மழை, இனி எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியலையே. ஆ போகலாம் வாங்க, இதுதான் கடைசி டனல் நினைக்கிறேன். இதுதான் கடைசி இன்னும் 2 டனல் இருக்கா ஜி? நல்லா தெரியுமா ஜி, தண்ணி வச்சிருக்க வேண்டியதானே ஜி. ஜி நான் குடிக்கணும்ல? ஆமாம் ஜி, நான் குடிக்கலாம்னு சார். சரி பரவாயில்ல, விட்டுருங்க. நம்ம துர்சாகர் வந்துட்டோம், நீங்களே பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோன்னு. ரொம்ப பெரிய ஃபால்ஸுங்க, ரொம்ப பெரிய ஃபால்ஸு. இதை பார்க்க தாங்க வந்திருக்கோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு. மேலே ஃபால்ஸ் ரொம்ப தெரியல, ஏன்னா அது இது மறைக்குது மேகம். ஆனால் ரொம்ப ஹைட்டு, ரொம்ப ஹைட்டு, ரொம்ப ஹைட்டு, பயங்கரமாக இருக்கு. பயங்கரமான ஃபால்ஸ், பயங்கரமான ஃபால்ஸ், இட்ஸ் அன்பிலியபிள். மேகம் ஃபுல்லும் மறைச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு அது தெரியலை. பார்த்தீங்களா, 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 ஃபைனலி நம்ம சாதிச்சாச்சுங்க. எப்பா என்ன கஷ்டம் இங்கே வர்றதுக்கு.